இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3:17-30 உள்ள வசனங்களை நீங்கள் காணும் பொழுது எஹூத் என்ற ஒரு தேவனுடைய தாசன் ஒரு இரட்சகனை குறித்து பார்க்கலாம். இந்த எஹூதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த எஹூத் எப்படிப்பட்ட ஒரு மனிதராம், அவர் ஹி வாஸ் அ லெஃப்ட் ஹேண்டர், அவருக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் அவர் யூஸ் பண்ணி கொண்டிருப்பாராம். இந்த லெஃப்ட் ஹேண்டை வைத்துக்கொண்டு அவர் என்ன செஞ்சாராம், அவருக்கென்று விசேஷ விதமாக ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை, ஒரு பட்டயத்தை அவர் செய்தாராம். அவர் இந்த ஜனங்களாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து 18 அவர்கள் மோவாபிய தேசத்தின் அதிபதி கிட்ட அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து ராஜாக்களை முறியடிக்கும்படியாக அந்த பெருத்து போய் குண்டா இருந்த அந்த மோவாபிய தேசத்தின் ராஜாவை அவர் முறியடிக்கும்படியாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 18 அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து இவர் வெளியே கொண்டு வரும்படியாக இவருக்கென்று விசேஷமாக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த டேகரா, அந்த பட்டயமா. என் அன்பு சகோதரர்களே, இதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:15 வசனத்தில் பார்க்கும் பொழுது சிம்சோன் என்ற ஒரு இரட்சகனை குறித்து பார்க்கிறோம். இந்த சிம்சோனுக்கு பார்க்கும் பொழுது இந்த சிம்சோன் அவருக்கென்று ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. யோனாவின் புஸ்தகம் 3:17 பார்க்கும் பொழுது யோனாவுக்காக ஒரு பெரிய மீன் ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டது. 1 புஸ்தகம் 17:26-50 வசனங்கள் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு 5 5 சாஃப்ட் ஸ்டோன்ஸ் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:14 வசனத்தில் பார்க்கும் பொழுது கிதியோனுக்கு ஒரு சோடு, ஒரு பட்டயம் ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டது. இப்படியாக வேதாகமத்தில் நாம் காணும் ஒவ்வொரு தேவதாசனுக்காகவும் ஒவ்வொரு காரியம் பரத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் ஊழியத்திற்காக ஒவ்வொரு காரியங்களை கத்தராகவே செய்து வைத்திருந்தார். இன்றைக்கும் ஒருவேளை உனக்காக கத்தர் என்ன ஒரு காரியத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று நீ காண வேண்டும், நீ அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், நீ அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை உனக்குள்ளாக இருந்ததென்றால் இன்றைக்கு நீ ஆண்டவர் கிட்ட கேள், ஆண்டவரே எனக்காக என்ன ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், எனக்காக என்ன, வாட் ஹாவ் யூ ப்ரிப்பேர்ட் ஸ்பெஷலி ஃபார் மை மினிஸ்ட்ரி, எனது ஊழியத்திற்காக, இந்த உலகத்தில் நான் செய்ய போகும் எனது ஊழியத்திற்காக என்ன ஆண்டவரை நான் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று நீ கேட்கும் பொழுது கத்தர் அதை உனக்கென்று அவர் காண்பிப்பார். மோங்குவானே என்ற ஒரு தேவனுடைய தாசன் ஒருவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்தாராம். இந்த தேவனுடைய தாசன் அவர் எங்கு சென்றாலும் அவர் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வச்சிருப்பாராம். அந்த பாட்டில் முழுவதுமாக எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு பாட்டிலாம். அவர் எங்கு சென்றாலும் he would be having this bottle in his pocket. அவர் பாக்கெட்டுக்குள்ளாக இந்த சின்ன எண்ணெய் பாட்டிலை வச்சிருப்பாராம். அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் வியாதியஸ்தர் கூட்டம் கூட்டமாக இவருக்கு உண்மதாக கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்களாம். அந்த கூட்டம் கூட்டமாக வருகிற அந்த வியாதியஸ்தர் மீது இவர் என்ன தெரியுமா செய்வாராம், இவர் கரங்களை வைப்பதற்கு முன்பதாக அவர் தன் கரங்களில் இந்த எண்ணெயை ஊற்றுவாராம். இந்த எண்ணெயை ஊத்திட்டு அந்த கரங்களில் அப்படியே வானத்திற்கு நேராக உயர்த்துவாராம். உயர்த்தினவுடன் கத்தர் தாமே அவர் கரங்களில் ஊத்தி இருந்த அந்த எண்ணெயை அவர் தொடுவாராம். அதை வைத்து இவர்களை அபிஷேகம் பண்ணி அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சாம், அற்புதம், அளவற்ற அற்புதங்கள் நடக்குமா, அற்புதம் அங்கும் இங்கும் அநேகமாக பெருகுமா. இவர் கூட்டத்திற்குள்ளாக எத்தனை வியாதியஸ்தர் வந்தாங்களோ ஒருத்தங்க கூட சுகமாகாம போனதே கிடையாதாம். Why? Because he had the oil of the Lord. தேவனுடைய எண்ணெயானது இவர் கரங்களில் இருந்தது. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட பொருள் என்ன தெரியுமா, அந்த எண்ணெய். இன்றைக்கு உனக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் ஊழியத்திற்காக அநேக காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட கேப்பிய, ஆண்டவரே எனக்கென்று என்ன ஆண்டவரே you have prepared, what have you prepared for me? எகூதுக்கு ஒரு டாகர் ஒன்று இருந்தது, a specially designed dagger for him. அவனுக்கென்று ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு டாகர், ஒரு பட்டயம் காண்டப்பட்டது. இன்றைக்கு எனக்கு என்ன ஆண்டவரே அந்த ஸ்பெஷலான அந்த கிஃப்ட் என்னது, எனக்கு ஸ்பெஷலான அந்த வெப்பன் என்னது, பிசாசுகளை முறியடிப்பதற்காக எனக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன என்று நீ இன்னைக்கு கேட்கும் பொழுது ஆண்டவர்
ஆண்டவர் அதை உனக்கு காண்பிப்பார். இன்றைக்கும் அந்த வெப்பனை, அந்த ஸ்பெஷல் கிஃப்ட, அந்த உனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பொருளை நீ எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு நேராக நீ சொல்லும் பொழுது, ஓ உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசுகளுக்கும் நேராக நீ செல்லும் பொழுது அவர்களை முறியடித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஜனங்களை நீ சேர்ப்ப. ஓ இந்த உலகத்தை நீ ரட்சிக்க முடியும், உன் தேசத்தை நீ ரட்சிக்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவரே எனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பொருள் என்ன லார்ட், எனக்கென்று நீர் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறீர், வாட் ஹேவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் மீ இன் த ஹெவன்லி பிளேசஸ் ஃபார் மை மினிஸ்ட்ரி, எனது ஊழியத்திற்காக என்னத்தை ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று இன்றைக்கு நீ கேட்கும் பொழுது கர்த்தர் அதை உனக்கு காண்பிப்பார். நம்ம எல்லாரும் இன்றைக்கு அதை ஆண்டவர்கிட்ட கேட்போமா, எனக்கென்று என்ன ஆண்டவரை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். காட் பிளஸ் யூ.